ஹலோ கைஸ், திஸ் இஸ் கார்த்தி. வெல்கம் டு கேஆர் மோட்டோ பிளாக்ஸ். ஒன்றுங்களே, சும்மா வந்து அப்படி இந்த சைடு வந்தேன், பட்டினம் பாக்கம் பீச் சைட்லாம் வந்தேன். வந்து பார்த்தா இந்த சைடு ஃபுல்லாமே ஒரே சாப்பிட்ற கடையாக இருந்துச்சு. அப்புறம் தான் என்னடான்னு யோசிக்கும் போது அதுவும் இந்த அக்கா கடையாக இருந்துச்சு. அதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. என்னடா இங்கே இப்படி இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சுந்தரி அக்கா கடைன்னு ஒரு கடை வந்து செம ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்து இங்கே பாருங்கள், அல்லேலியா அக்கா கடை. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஆச்சி அக்கா கடை அப்படின்ற ஒரு கடை பார்த்தேன். அப்புறம் மீனாட்சி அக்கா கடை அப்படின்ற ஒரு கடை பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த சுந்தரிக்கா கடை தான் வந்து ரொம்ப ஃபேமஸு. நான் வந்து அப்போலாம் போய் அவங்கக்கிட்ட நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். அதை பார்த்து இப்போ இந்த சைடு உள்ள எல்லாருமே அதுக்கான அந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே செம கூட்டம், எல்லா இடத்துலையுமே நல்ல கூட்டம் இருக்குது. டியோ புள்ளிங்கோ, நான் இப்போ என் ஃப்ரெண்டோட ஆக்டிவாவில் தான் போகிறேன். என்னோடய ஜாவாவில் நான் போகல, ஏன்னா சிட்டி உள்ள அதை ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. அதனால் என் ஃப்ரெண்டு ஆக்டிவாக எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கோம். இப்போது இங்கே பாருங்கள், குமாரி அக்கா கடை. இந்த அக்கா கடை அப்படின்ற டைட்டிலை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஃபிஷஸோட வந்து ஹவுசிங் சொல்லுவாங்கள்ல, அதுதான் அது. இப்போ புதுசாக கட்டின பில்டிங் அந்த சைடு இருக்குது. இதெல்லாமே வந்து புதுசாக கட்டின பில்டிங்கு. நான் இப்போ வந்து லைட் ஹவுஸ் கிட்ட வந்துட்டேன். ஆமாம், லைட் ஹவுஸ் கிட்ட நான் வந்து வந்துட்டேன். இந்த வீடியோவில் நான் என்னோடய செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணுறேன். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் பண்ணியிருக்க வேண்டியது, நான் பண்ணலை. சரி, ஸ்ட்ரைட்டாக சென்னை போக வேண்டியிருக்கு. சென்னை போயிட்டு நம்ம ஊரில் நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். ஓகே கைஸ், நான் மெயின் ரோடு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் பிறந்தது எல்லாமே இங்கே சென்னையில் தான். சென்னையில் வண்ணாரப்பட்டியில் தான் நான் வந்து பிறந்தேன். அம்மாவோட சொந்த ஊர் வந்து இங்கே சென்னை, அப்பாவோடது வந்து இங்கே மானாமதுரை. நான் இங்கே சென்னையில் டிஜி வைஷ்ணோவில் தான் என்னோடய டிகிரி முடித்தேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நாள் வெட்டியாகவே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஊரில் அப்பாவுக்கு ஹெல்ப்பாக கொஞ்ச நாள் வந்து அப்பா பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த யூடியூப் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு பேஷன். யூடியூப் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே பேஷன். ஆனால் அதுக்கான சோர்ஸ் வந்து என்கிட்ட சரியாக இல்லை, கேமராவோ அந்த மாதிரி இல்லை. நான் முன்னாடியே யூடியூப்பில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போட்டு நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணால் நான் வந்து கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம விவேகானந்தர் மெமோரியலில் அதை கிராஸ் பண்ணி நம்ம போய்கிட்டுருக்கோம். யூடியூப் பற்றி நான் வந்து பேசணும் அப்படின்னா நிறையா பேசலாம். நான் யூடியூப்பில் இன்னும் நிறையா கண்டென்ட்ஸ் பண்ணணும், நல்ல குவாலிட்டியாக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதிகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணினா நல்லாயிருக்கும். அது என்னென்னு தெரியல, நானும் சென்னை வரும்போதெல்லாம் பார்க்குறேன், இந்த மாதிரி ஆர்ச்சில் அடிக்கடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் சென்னை போகும்போது லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட பார்த்தேன், உள்ளே அந்த அறிஞர் அண்ணாவோடது வந்து ஏதோ இந்த மாதிரி கம்பெல்லாம் கட்டி ஏதோ ரெனோவேட் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ இந்த வட்டம் வந்து பார்க்குறேன், அந்த ரிட்டலர் சிலையை இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி ஒரு பீச் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே தான் முன்னாடிலாம் வந்து நாங்கள் காலையில் எழுந்துச்சி ஸ்விம்மிங் பூல் போயிட்டு இது பண்ணாமனா இங்கே வேணால் ஒரு வீடியோ எடுத்து நான் வந்து பண்ணுறேன். நேஃபியர் பீச் மேலே நம்ம வந்து இப்போ போய்கிட்டுருக்கோம். சும்மா ரவுண்ட்ஸ் வந்துட்டு சும்மா திரும்ப ரிட்டர்ன் என் வீட்டுக்கு ஐ மீன் என் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கேன். பாரிஸ் கார்னர் வந்துட்டோம். பாரிஸ் கார்னர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா நான் வண்ணாரப்பேட்டில் தான் இருக்கேன். ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு கூட நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏரியா சும்மா லைட்டாக காட்டுறேன். இது சைடு, இந்த ரைட் சைடு உள்ளது எல்லாமே வந்து பர்மா பஜார். சென்னையில் உள்ளவங்களுக்கு தெரியும், நான் மற்றவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம ஏரியாவுக்குள்ள வந்தாச்சு. இப்போ ராயபுரம் பிரிட்ஜ்லேருந்து இறங்கி நான் வந்து எங்கள் ஏரியாவுக்கு லெஃப்ட் எடுத்து எங்கள் ஏரியா உள்ள நான் போக போகிறேன். போகிற வழியில் நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் தான் பல்சர் பிள்ளைங்க, இந்த ஹாஸ்பிட்டல் தான் ஆர்எஸ்ஆர்எம். இங்கே தான் நான் வந்து பிறந்தேன். என்னோடய டேட் ஆஃப் பர்த் 14/6.
இதுக்கு பின்னாடி கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டில் தான் சின்ன வயசில் கொஞ்சம் ஃபுல்லாக சுற்றிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்போம். அப்புறம் மானம்பரியனா போனதுலேருந்து ஒன்றுமே பண்ண முடியல, இங்கே வரதே அப்புறம் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. இதுதான் எங்கள் ஏரியா வண்ணாரப்பேட்டை, எப்போவுமே இப்படியே தான் இருக்கும். ஒரு மாதிரி க்ரௌடிஸாக நல்லா சில 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 நேரமும் சவுண்டு கேட்டுக்கிட்டு இப்படியே தான் இருக்கும் எங்கள் ஏரியா. இது மாறவே மாறாது, எப்போயுமே மாறாது. இந்த கோயிலில் நேற்று தான் ஏதோ பெரிய ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு, அதுக்கான ஏற்பாடுகள் தான் இதெல்லாம். ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன், கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கிட்ட இல்லை 10 டேஸ் கிட்டே நடக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் தான் எங்கள் வீடு. அதோட அந்த ப்ளாக் நான் என் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து என்ன டெவலப் பண்ணுறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய், தேங்க்யூ.